வெல்கம் பேக் டு வீடு கே ஃபோட்டோகிராஃபி. பீக் டிசைன்லேருந்து நாலு விதமான ஸ்ட்ராப்ஸை நமக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கு. ஒன்று கஃப் அப்படிங்கிற ஸ்ட்ராப், அதாவது கையில் மட்டும் அப்படி மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பு. லீஷ் அப்படிங்கிற ஸ்ட்ராப்பு, இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் ஸ்ட்ராப், கொஞ்சம் சன்னமாக இருக்குது, லைட் வெயிட் ஸ்ட்ராப்பு, சின்ன கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சைட் லைட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராப், அதே மாதிரி மிரர்லெஸ் கேமராஸ்க்கு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது நல்ல ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராப்பும் கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்ட்ராப்பும் கிடையாது, அது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது நல்ல பெரிய ஸ்ட்ராப்பு, பெரிய கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல அந்த ப்ரொஃபஷனல் கிரேட் கேமராஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளாக்ஷிப் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. சூப்பராக இருக்குது. இது ஒன்றுன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, வரிசையாக நல்லாயிருக்கு. அதில் கஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கே அழகாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா இங்கே. அப்படி ஓப்பன் பண்ணாலே பார்த்துக்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சும்மா அப்படி திறந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, இப்படி இருக்குது. ஓகே, அடுத்தது லீஷ், அதுவும் நல்லாயிருக்கு, சின்ன சைஸு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது சைட் லைட், ஆமாம் ஸ்லைட் லைட், சைட் லைட்ன்ற ஸ்லைட் லைட். இது மீடியம் சைஸ் ஸ்ட்ராப்பு, பெரிய ஸ்ட்ராப், ஏதோ தீபாவளி ராக்கெட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நல்லா பெரிய ஸ்ட்ராப், இது நல்லாயிருக்கு, நல்ல திக்னஸ் இருக்குது. சூப்பர், இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கஃப்லேருந்து வருவோமா. ஓகே, வழக்கமாக நம்மளுடைய மொண்ணை கத்தி வச்சு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் ஆரம்பிச்சிருவோம். அட்டோட பார்த்தீங்க, ஸ்ட்ராப் தனியாக கழட்டுறதுக்கு எத்தனை ஆயிடுச்சு எனக்கு. எனிவே, இது இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஏன்னா இதுதான் வந்து உங்கள் கேமராவில் மாட்டுற விஷயம். இந்த கேமராவில் மாட்டினதுக்கப்புறம் அதை இப்படி உள்ளே வச்சு அப்படி ஒரு இழுப்பிடுத்திங்கன்னா போதும், அழகாக லாக் ஆகிடும். இவ்வளோதான். சரி, இப்போ இந்த கேமராவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாட்டி பார்த்துருவோமா. ஓகே, இது வந்து ஒரு Z5 கேமரா, கொஞ்சம் பெரிய கேமரா தான், ஆனால் பரவாயில்ல, இதெல்லாம் தாங்கணும், அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. இதுக்கு எடுத்து இதில் போடுறோம், இதில் அவ்வளோதான். எடுத்து இப்படி மாட்டியாச்சுனாக்கா அப்படி நீட்டாக மாட்டிக்கும். அதுக்கப்புறமா இதை எடுத்து சாரி இதில் வச்சு அப்படி உள்ளே மாட்டிகிட்டு அவ்வளோதான், ஒரே இழுப்பு. அதுக்கப்புறம் இதை இப்படி இப்படி கையில் மாட்டிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குல்ல, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிக்கலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை. இது இது இதோட டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணனாலும் சரி, டென்ஷன் இல்லை, இதோடைய சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுனாலும் கூட இந்த போர்ஷன் வச்சு நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கை கை கொஞ்சம் சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இந்த டிசைனில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஆங்கர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இது பேர் ஆங்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கேமராவில் அப்படி விட்டுறலாம் நீங்கள். இப்போ நீங்கள் கேமராவை ட்ரைபாடில் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கிம்பலில் வச்சிருக்கீங்கன்னா ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரைபாடுக்கும் கிம்பலுக்கும் தனித்தனியாக உங்ககிட்ட கேமரா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் இந்த ஆங்கர்ஸ் மாத்திரம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்ட்ராப் நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் மாட்டிக்கலாம், கழட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். உங்களால் ஒரே கேமராவை வேறு வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராப் வச்சு சில ஷார்ட்ஸ் எனக்கு எடுக்கணும், வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கிறேன். டக்குன்னு எடுத்து மாட்டினா முடிஞ்சது எனக்கு ஸ்ட்ராப், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை இப்போ ஸ்ட்ராப் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, டக்குன்னு இப்போ இந்த கேமரா எடுத்து நான் கிம்பலுக்கு மாட்டோம் அப்படின்னு நினச்சினாக்கா இந்த ஸ்ட்ராப்பை நான் கழட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து கிம்பலில் மாட்டிக்கலாம். இது ஒரு பெரிய வெயிட் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் திரும்ப கிம்பலை ரீபேலன்ஸ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. என்ன பாவம், சின்னதாக ஏதோ சின்ன பசங்களுக்கு ஜுண்டி மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ், இது செம ஸ்ட்ராங்கான ஆங்கர்ஸ் இது. அதனால் நீங்கள் ஸ்ட்ராப்பை வந்து இதில் எந்த ஸ்ட்ராப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். எந்த ஸ்ட்ராப்புக்கு வேணாலும் இந்த ஆங்கர் சூட் ஆகும், அதுவே ஒரு அருமையான விஷயம். சில ஷார்ட்ஸுக்கு எனக்கு வந்து இந்த குட்டி ஸ்ட்ராப் இருந்தால் போதும், இந்த ரிஸ்ட் ஸ்ட்ராப் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா ரிஸ்ட் ஸ்ட்ராப்பே போதும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இல்லை நான் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு பெரிய ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு நினச்சேனாக்கா அதே ஆங்கர் பாயிண்ட்டை அப்படியே அந்த பெரிய ஸ்ட்ராப்பையும் என்னால் மாட்ட முடியும். அதனால் எல்லாத்துக்குமே காம்பேட்டபிள் இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது, சரிங்களா. அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஆங்கர் பாயிண்ட்ஸும் கூட தான் அது. இப்போது இந்த பெரிய ஸ்ட்ராப் எடுத்து நம்ம பெரிய கேமராவில் மாட்டுவோம். தோ இந்த கேமராவில் எடுத்து மாட்டி பார்க்கலாம். இது லூமிக்ஸ் S1 நினச்சது, செம ஹெவியான கேமரா இது. இந்த கேமராவில் இந்த பெரிய ஸ்ட்ராப் மாட்டினா எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல பெரிய ஸ்ட்ராப்பில் நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. கழுத்தில் மாட்டினாலும் இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெயிட் ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்ச அப்படியே கயிறு மாதிரி இழுக்காது. நல்லா பட்டையாக இருக்கிறதுனால அந்த வெயிட் கொஞ்சம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், கழுத்து அதிகமாக வலிக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. கேமரா பிராண்டு பேர்லாம் போட்டு இந்த வளவளன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கே அழகாக அந்த நியூட்ரலாக ஸ்டைலிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வேணும், வேறு வேறு கலர்ஸில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். எனக்கு இந்த ஆஷ் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து அப்படியே கேமரா கீழே மாட்டிக்கலாம், மாட்டி அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த கீழே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை கேமரா கீழே இப்படி மாட்டிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி மாட்டிட்டேன்,
இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சைடு மாட்டணும், இப்படி தான் மாட்டுறேன் அப்படின்னாக்கா நான் ஆலட்ரன்ஸ் எடுத்தேன். அப்படியே டைப் பண்ண வேண்டியதான், என்ன ஒன்று தெரிச்சுட்டு போச்சு என்னன்னு தெரில. சரி ஓகே, அட்டை அட்டை பிச்சுக்கிச்சு. இப்போது இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த எடுத்து அப்படியே கீழே வச்சிடறேன் நான். ஓகே, இது வந்து இந்த சைடு வந்து கீழே மாட்டிக்கலாம், அவ்வளோதான். அப்படி வச்சு ஒரு இழுப்பு இல்லை, எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அப்படி அப்படி வச்சு அப்படி கரெக்டாக வந்துடும் அது, அவ்வளோதான். முடிஞ்சுதா? இப்படி வச்சுட்டேன், சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட நில்லப்பா, ஆ அவ்வளோதான், ஒரு இழுப்பு. அப்படி ஸ்டைலாக பண்ணலாம். இப்போது இது இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து திரும்ப இதே மாதிரி சென்டரில் இப்படி வச்சு ஒரு அழுத்து ஒரு இழுப்பு, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக செட் அடிச்சு பாருங்க, என்ன பண்ணாலும் வராது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. ஸோ சரியான ப்ராடக்ட். இதுக்கு நான் ஏன் இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒரு சாதாரண ஸ்ட்ராப்பு இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னாக்கா, முக்கியமான பாயிண்ட்ஸு, இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்ட்ராப். அது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. நான் இதை யூஎஸில் கூட யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பீக் டிசைனை நான் வந்து. ஆனால் அது குவிக் ரிலீஸ் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஹிப் பவுச் மாதிரி, ஹிப் ரிலீஸ் பிளேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதை. ஆனால் அருமையான குவாலிட்டி, இது நல்ல தாங்கக்கூடிய குவாலிட்டி ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி குவிக் ரிலீஸ் அடாப்டர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரே கேமராவை வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிம்பலில் வைக்கிற அதே கேமராவை எடுத்து ட்ரைபாடில் மாட்டிக்கலாம், ட்ரைபாடில் வைக்கிற அதே கேமரா எடுத்து நீங்கள் ஷோல்டரில் மாட்டிக்கலாம், ரிஸ்ட்டுக்கு மாட்டிக்கலாம், எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம் நீங்கள். அதுதான் அந்த இந்த யூட்டிலிட்டி வந்து அருமையான ஒரு விஷயங்க. அது இந்த டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராப்ஸ் இருந்ததுனாக்கா மெயின் அட்வான்டேஜ். இவ்வளோ பெரிய கேமரா வாங்குகிறோம், 2 லட்சம் 3 லட்சம் கேமரா வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராப்ஸ் வாங்கி மாட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ராப் போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் கேமராவுடைய ஆயுசு அவ்வளோதான் அர்த்தம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ட்ராப்ஸை. என்னை பொறுத்த வரைக்கும் இது அருமையான சாய்ஸ். இது இந்த ப்ராடக்ட்ஸுடைய விலை என்ன அப்படிங்கிறது ஒன்றுனா சொல்லிட்டே வரேன் நான். நான் இப்போ இந்த பாக்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணல நான், எதுக்கு தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இந்த ஸ்லைட் லைட் ஸ்ட்ராப் இருக்கு இல்லைங்களா, மீடியம் சைஸ் ஸ்ட்ராப், அது 5000 ரூபா ஆகுது. இந்த ஹேண்ட் கஃப், இந்த குட்டி ஸ்ட்ராப் இருக்கு இல்லைங்களா, கையில் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி, ரிஸ்ட்டுக்கு மாட்டுற ஸ்ட்ராப், அது வந்து 3300 ரூபா ஆகுது. அதே மாதிரி இந்த குட்டி ஸ்ட்ராப், அதாவது சின்ன சின்ன மிரர்லெஸ் கேமராஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கு. இது 4400 ரூபா ஆகுது இந்த ஸ்ட்ராப்பு. இதுவும் நல்லாயிருக்கு. பெரிய ஸ்ட்ராப் இப்போ நம்ம மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராப் வந்து 6500 ரூபா ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு எனக்கு ஸ்ட்ராப் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது எனக்கு இதுவே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், நான் இப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு இதுவே நல்ல ஸ்டேபிளான ஒரு வீடியோ கொடுக்கும் அது. சரிங்களா, எனக்கு ஃபுல் வெயிட் நான் வந்து ஸ்ட்ராப்பில் போட்டு இழுத்து, நான் உடம்புலேருந்து நான் கேமரா அப்படி இழுத்துருக்கேன் நான். அதனால் எனக்கு நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் இப்படி எடுக்க முடியும், ஹேண்டில் வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இதே இந்த மாதிரி ஸ்ட்ராப்பில் போட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டெபிலிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி டில்ட்டிங் ஷாட் எடுக்கணுன்னாலும் நல்லாயிருக்கும், பேண்ட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். எப்படி வேணால் நீங்கள் ரோல் பண்ணலாம் நீங்கள், ஏன்னா ஃபுல் வெயிட்டை நீங்கள் ஸ்ட்ராப்பில் கொடுத்து இழுத்துட்டு இருக்கீங்க, நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு ஸ்ட்ராப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா, 6.5 வருஷத்தில் கிடக்கணும் போய் அங்கெங்கே எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ராப் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல பாசிட்டிவான, நல்ல ஸ்ட்ராங்கான, நல்ல ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ராப் வாங்கி உங்கள் கேமராவுக்கு கொடுங்க, ரொம்ப முக்கியம் அது. கேமரா மாத்திரம் விலை கொடுத்து வாங்கினா பத்தாது, அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.